ஒரே கல்வி ஒரே தேர்வு ஒரு தேசம் ஒரு தேர்வு என்று பாஜக சொல்லுகிறது. அது உண்மையா? அது உண்மை அல்ல. இன்றைக்கு சிபிஎஸ்இ உங்களுக்கு தெரியும், ஒன்றிய அரசினுடைய கல்வி அமைப்பு நிறுவனம். சிபிஎஸ்இ சிலபஸ், சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் இந்தியா முழுக்க பள்ளிக்கூடங்களை ஒன்றிய அரசினுடைய பாடத்திட்டத்தின்படி பள்ளிக்கூடங்கள் நடக்கிறது. அந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையிலே பள்ளி கல்வி நடக்கிறது. இந்தியா முழுக்க சிபிஎஸ்இ என்ற ஒரு நிறுவனத்தின் கீழ் இருக்கிற பள்ளிக்கூடங்கள், ஒரே பாடத்திட்டத்தின் கீழ் இருக்கிற பள்ளிக்கூடங்கள், சிபிஎஸ்இனுடைய பள்ளிக்கூடங்கள் இந்தியா முழுக்க. ஆனால் தேர்வு என்று வந்தால் ஒரே தேர்வா என்றால் இல்லை. சிபிஎஸ்இ 5 மண்டலமாக இந்தியாவில் பிரிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை ஒரு மண்டலம், தென் மாநிலங்கள் எல்லாம் சேர்த்து, மும்பை ஒரு மண்டலம், டெல்லி ஒரு மண்டலம், 5 மண்டலங்கள். 5 மண்டலத்திற்கும் 5 விதமான கேள்வித்தாள்கள், 5 விதமான பரீட்சையை சிபிஎஸ்இ நடத்துகிறது. அதாவது ஒரே கல்வி நிறுவனம், ஒரே பாடத்திட்டத்துக்கு ஒரே தேர்வு கிடையாது, 5 விதமான தேர்வுகளை நடத்துகிறது. ஆனால் இந்தியா முழுவதும் வெவ்வேறு மாநிலங்களில் வெவ்வேறு பாடத்திட்டங்களில் படிக்கிற, வெவ்வேறு கல்வி முறைகளில் படிக்கிற மாணவர்களுக்கு நீட் என்ற ஒரு தேர்வை மட்டுமே நடத்துவோம் என்று ஒன்றிய அரசு சொல்லுவது அப்பட்டமான மாநில உரிமைக்கு எதிராக தாக்குது. நீ நடத்த பாடத்திட்டத்தில், நீ நடத்த கல்வி முறையில் ஒரே தேர்வை நீ நடத்து. சிபிஎஸ்இக்கு ஒரே தேர்வு கிடையாது. அது கூடுதலான துரோகம் என்றால் இந்த முறை நடந்த துரோகம். சென்னை மண்டலத்துக்கான கேள்வித்தாள்கள் மட்டும் மிக மிக கடுமையான கேள்வித்தாள்கள். டெல்லி மண்டலத்துக்கும் மும்பை மண்டலத்துக்கும் கேள்வித்தாள்கள் எளிதாக இருக்கிறது. இந்த கடந்த கல்வியாண்டில் பயாலஜி, பிசிக்ஸ், உயிரியல், வேதியியல் பாடம் சென்னை மண்டலத்து கேள்வித்தாள்கள் மட்டும் அவ்வளவு கடுமையாக இருந்தது. மும்பை மண்டலமோ அல்லது பிற 4 மண்டலத்தின் கேள்வித்தாள்கள் எளிமையாக இருக்கும். இயல்பாக சிபிஎஸ்இ இந்தியா முழுக்க படிக்கிற மாணவர்களில் மிக குறைவாக மார்க் எடுக்கிற மாணவர்களாக தமிழகத்தின் மாணவர்கள், தென்னிந்தியாவின் மாணவர்களை நெருங்குகிற திட்டமிட்ட சதி இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது.